அனைவருக்கும் வணக்கம் நான் ரம்யா அன்பழகன் தி லிவிங் லெஜண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம்ல பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள் அவங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிம் எதை பத்தினது தெரியுமா அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் 300 400 வயசு வரைக்கும் வாழ்ந்ததாக பல எழுகல்ல குறிக்கப்பட்டிருக்கு ஆனா இப்ப 30 வயசு வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம செல்போன்ல ஆன்லைன் கிளாஸ் பார்த்து 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 கண்ணு தெரியாம தண்டவாளத்துல நடந்துட்டு இருக்கேனே அந்த காலத்து மாதிரி மரத்துக்கு அடியில உட்கார்ந்து படிச்சிருக்கலாம் மரத்துக்கு கீழையா ஆமாங்க புத்தர் மரத்துக்கு அடியில உட்கார்ந்ததுனால தான் ஞான ஒளி கிடைச்சதாம் போதி மரம்ன்றது ஒண்ணு இல்லங்க நம்ம ஊர் அரச மரம் தான் ஓகே டி பை சரி டி பை டி நீ சொல்லட பார்த்தா ஏதோ நியூரோ ப்ராப்ளம் இருக்கு இது சென்சிட்டிவ் ஃபோன்ல ஹேண்டில் பண்ண முடியாது
ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன். லைஃபுக்கு தேவையான நிறைய பாடங்கள் இதில் இருக்குன்னு நம்புறேன். சாதிக்கணும் அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நிச்சயம் முடியும். அது எதுக்குமே வந்து காலமோ நேரமோ வயதோ எதுவுமே தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு இது மறுபடியும் மறுபடியும் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ காலையில் எடுந்தோடனே நீங்க ஒரு மணி நேரம் வாக்கிங் போங்க. உயிரோடு ஆரோக்கியம் இருக்கு ஒரே ஒரு விஷயம், காலையில தான் ஆக்சிஜன் இருக்கு. பழைய சாது கையெடுத்து போடுங்க. இன்னைக்கு காலை நான் சாப்பிட்றேன், சுத்தமான காற்று வேணும், 8 கிலோமீட்டர் தண்ணி குடிங்க, வேலைக்கு சாப்பிடுங்கள், 8 மணி நேரம் தூங்குங்க. ஹலோ கோபிகா, நம்ம சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு ஒரு சார் ஒரே ஒரு சார் மட்டும் ஹெல்த் பத்தி பேசிட்டே இருப்பார் தெரியுமா? ஓ, நம்ம பிடி மாஸ்டரா? ஐயோ, அவர் இல்ல, இந்த இயற்கை மருத்துவம் உணவை மறந்து நம்ம உடம்பு நல்லா பாத்துக்கணும் அப்படி இப்படி பேசிட்டு இருப்பார்ல. ஏய், எனக்கு ஞாபகம் இல்லடி. சரி, உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நீலாம்பரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் காட்டுக்கு வந்து ட்ரெக்கிங் போயிருந்தால அங்கே சில ஓலைச்சுவடிகளெல்லாம் நான் பார்த்தேன். அதில் மெடிசின் பற்றி நிறைய எழுதியிருக்குடி, அதோட ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்கு. உனக்கு வேணும்னா நான் இப்போவே அதை ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஆனால் ஒன்று, நீ அதை அப்படியே ட்ரை பண்ண வேண்டாம். நீ என்ன பண்ணுறேன்னா, இந்த மெடிசின் படித்த யாராவது இருக்கும்ல, அவங்களோட ஒப்பீனியன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. ஸோ அதுக்கப்புறமா நீ ட்ரை பண்ண, சரியா? நான் ஃபோட்டோ இப்போவே உனக்கு அனுப்புகிறேன், நீ அதை ஃபஸ்ட்டு பார். ஹலோ ஹலோ நேயா, நீலா, நம்ம சின்ன பிள்ளையில ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சார் பேசிட்டே இருப்பா தெரியுமா? ஆமா, அவர் ஞாபகம் இருக்கா? ஸ்ரீதா சார். அவர் தான், அவர் நம்பர் இருக்கா? அனுப்பிச்சு. ஓகே. ஹலோ சார், ஸ்ரீதர் சார் நீங்க? ஆமாங்க, நான் ஸ்ரீதர் தான் பேசுறேன், சொல்லுங்க சார். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, உடனே வீட்டுக்கு வாங்க. சரி வரமா, உடனே வர. இந்த புள்ள நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டது, அதனால ஏற்பட்ட பாதிப்புகள் தான். ஒன்றும் இல்லாமல் அவங்களுக்கு மூளைக்கு போகிற நரம்புகளில் ரத்த தேக்கங்கள் வந்திருக்கு. அதுக்கு நான் எழுதி கொடுத்துருக்க ஃபுட் ஹேபிட்ஸையும் மருந்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன் சார். ஏதோ எமர்ஜென்சினா என்னை கூப்பிடுங்க. எதோ எமர்ஜென்சினா உங்களுக்கு கால் பண்ணுங்க. எல்லாம் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. தற்போது நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது? நாட்டு நிலைமை சற்று மோசமாக உள்ளது. என்ன ஆயிற்று? இன்னும் 2 நாட்களில் நமது தேசம் புயலாலும் வெள்ளத்தாலும் அழிய போகிறது அரசி.
இந்த ஓலைச்சுவடியை வைத்துக் கொள்ளுங்கள். இதை நம் வருங்கால சந்ததியர்களுக்கு கிடைக்கும்படி செய்துவிடுங்கள். என்னது இது அரசி? இந்த ஓலைச்சுவடியில் அறிவு களஞ்சியம், மருத்துவ குறிப்பு, பாடத்திட்டங்கள் இருக்கிறது. அரசி, நம் நாட்டில் எவ்வளவு தங்கம், பொன் பொருள் அனைத்தும் இருக்கிறது. அது நம் சங்கதிகளுக்கு பயன்படுத்தலாமே. பொன் பொருளை விட கல்வி அறிவே முக்கியம். கல்வி அறிவு ஒன்றே போதும், அனைத்தையும் பெற்று விடுவார்கள். நாம் அழிந்தாலும் கூட பரவாயில்லை, நம் வருங்கால சந்ததியர்கள் நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள்? நான் வாழ்ந்தாலும் மணிந்தாலும் இந்த தேசத்தில் தான். நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செல்லுங்கள். சரிங்கள் இளவரசி, நாங்கள் வருகிறோம். அதோ பார், காற்றாற்று வெள்ளம் செல்கிறது. நான் காற்றாற்று வெள்ளத்தை தாண்டி எப்படியாவது சென்று விடுகிறேன் அந்த புறத்திற்கு. நான் மாற்று புறத்தில் செல்கிறேன். அதுதான் சரி. கொடிய மிருகங்கள் நடமாடும் இடமில்லை. இறைவா, இதை நான் இங்கே புதைக்கிறேன். இதை எப்படியாவது அடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேர்த்து விடுவேன். கடவுளே, இறைவா, என்னை காப்பாற்றுங்கள். ஆ அம்மா. ஷார்ட் ஃபிலிம்க்கு த லிவிங் லெஜெண்ட் ஏன் பேர் வச்சோன்னா, அந்த காலத்தில் இவர் வாழ்ந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் என்னென்னலாம் செஞ்சார் தெரியுமா அப்படின்னு நம்ம பார்த்திராத மனிதர்களை பற்றி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே, நம்ம கண்ணுக்கு எதிரே நிறைய பேர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்களுக்கு. அதில் ஒரு மனிதன் தான் நம்ம சிவகுமார் சார். சிவகுமார் சார், நீங்கள் நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களின் மீதும் நிறைய அக்கறை வச்சுருக்கீங்க. அதுக்கு எங்கள் சார்பாகவும், எங்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பாகவும் மிக்க மிக்க நன்றி சார். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள்.
கொரோனா தொற்று நோய்க்கு I want to begin by thanking all of the incredible medical professionals, the doctors, the nurses, everybody. தமிழர்களின் பாரம்பரிய மருந்தான கபசுர குடிநீர் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியுள்ளார். இந்த மருத்துவத்தெல்லாம் என் பாடம் கூட எப்பயோ சொல்லிட்டான். இந்த அமெரிக்க அதிபர் இப்பதான் சொல்றான். Humans have certain rights and obligations to live in this world. As well as trees, animals, birds have rights and obligations to live in this world. So it's a long and strong chain of earth and nature. So please don't break this bond and please don't kill them. செடிகள் கொடிகள் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் எதுக்கு இயற்கை நமக்கு கொடுக்கற அன்பு தானே நோய் வராம எப்படி தடுது மீறி வந்தா எப்படி குணப்படுத்துறதுன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மருந்து கண்டுபிடிச்சிட்டான் உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல சுவாசகோ குண்டலோ ஆசகோ தர தரால எதுரு சூப்புலோ ஆவிரைனி கண்ணீழு ஆனவாழு சங்கெள்ளு ராஜ்யமா Thank you.